அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேடு வித் லவ், மதுரை வித் லவ் ஃபோர் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நீங்கள் எங்களோட ஈதோடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷால்லா ஈத் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டாடிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் ஈத் அன்னைக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பஜர் தொழுதுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தொழுகைக்கு போயிட்டோம். தொழுகைக்கு போன உடனே போனாதான் அந்த நாளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து திடலில் தான் தொழுக வைப்பாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இதுதான் இந்த வருஷத்துக்கு ஈதுக்காக நாங்கள் வாங்கின ஆடு. ரொம்பவே எங்கள் கூட ரொம்ப அட்டாச்சட் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஆட்டுக்கு நாங்கள் பேரெல்லாம் வச்சோம். கிட்டத்தட்ட 2 வாரமாக இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. 20 டேஸ்க்கு மேலேயே இருக்கிறதுனால ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. யாருக்குமே இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே எங்களுக்கு இருந்ததே இல்லை, இவ்வளோ கஷ்டமாக இருந்ததே இல்லை. ஆனால் அதுதானே தியாக திருநாள், அதுக்காக நாங்கள் தியாகம் செஞ்சுட்டோம். இன்ஷால்லா இந்த குர்பானியை எல்லாம் மனசாக ஏற்றுப்பான்னு நாங்கள் நினைக்கிறோம். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் ஆடெல்லாம் குர்பான் கொடுக்கறதுக்காக ஜென்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஷீர் குருமா தான் செஞ்சோம். அந்த நாளை வந்து ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆடு வந்து குர்பான் கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு இந்த மொமெண்ட் எங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அதுதானே தியாக திருநாள். இந்த ஈதுக்கு நாங்கள் வாங்கின காஸ்ட்யூம் வந்து ஒயிட்டு. எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒயிட்டு தான் வந்து வியர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் குர்பானி கொடுத்தனால வீடெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஊதெல்லாம் நாங்கள் ஏற்றி வச்சாச்சு. ஊது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மனமாக இருந்துச்சு வீடெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு என்ன, ஈதுனாலே பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. வேறு எதுவும் வந்து செய்யலை. சைடிஷ் வந்து மட்டன்லே வந்து பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த லிவரு, அப்புறம் வந்து கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்து சைடிஷ் மாதிரி செஞ்சாச்சு. மட்டன் வச்சு பிரியாணி செஞ்சு எலும்பெல்லாம் போட்டு தால்ச்சா மாதிரி செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லா ரொம்ப பிரியாணி சூப்பராகவே வந்துருந்துச்சு. இந்த வாட்டி நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். யூஸ்வலாகவே நாங்கள் சீரக சம்பாவில் செஞ்சு தான் பழக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணோம். ரொம்ப சாப்பாடு வந்து உதிரியாக, ஒன்றுக்கொன்று ஒட்டாமல், குலையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது எங்கள் பிரியாணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிளிப்பிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மண்ணீரல் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சுட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப ஹெல்த்து, உடம்புக்கு நல்லது. அது போக பிளட்டு வந்து சீக்கிரம் வந்து, பிளட்டு குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பிளட்டு ஏறும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது எங்கள் வீட்டில் செய்கிற வழக்கம். எனக்கு தெரிஞ்சு இது நிறைய முஸ்லீம்ஸ் வீட்டிலலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது போக வந்து கழுத்தில் இருக்கிற அந்த கறி இருக்கும்ல, அது வந்து ரொம்ப எலும்பு இல்லாமல் போன்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கறியை எடுத்து இந்த மாதிரி பார்பிக்யூ மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதில் எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் வெறும் உப்பு பெப்பர் இந்த மட்டும் போட்டுட்டு பார்பிக்யூ மாதிரி செய்வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த குர்பானி வேலை எல்லாம் முடிக்க வந்து 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கெலாம் பிரியாணி தம் போட்டு இறக்கியாச்சு. அப்புறம் அப்படியே லுகர் தொழுதுட்டு பிரியாணி, தால்ச்சா, அப்புறம் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். காலையில் ரொம்ப 5 o'clock எழுந்திரிச்சனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்காக தான் கிளம்பிட்டுருந்தோம். இது எந்த இடம்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த இடம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ லாங் வீடியோவில் வரும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவிலலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் வெக்கேஷன்னாலே ரொம்பவே ஜாலி தான், எங்களுக்குமே அப்படி தான். எப்போயுமே நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வெக்கேஷன் போயிடுவோம். அது வந்து எப்போயுமே ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவோம். இந்த தடவை அது டிலே ஆகி பக்ரீத்துக்கு அப்புறம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூவெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட ஈது விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணிடுங்க.